வணக்கம். இந்த 2019 யாருக்கெல்லாம் எந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் சீக்கிரம் நடக்கும். திருமணம் என்பது ஒரு ஆண் பெண் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பாக வேணும். சில பேருக்கு அந்த வாழ்க்கை துணை சீக்கிரம் அமைஞ்சிருது, சில பேருக்கு லேட்டாகுது. இது எதனால் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்கவுங்களுடைய சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் ஏர்லியராக மேரேஜ் ஆகிறதும் டிலே மேரேஜ் ஆகிறதும் உண்டு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்க்கும்போது அவங்கவுங்க பிறக்கும்போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பிளானட்டரி பொசிஷன் பொறுத்து தான். இன்றைக்கி இத்தனை மேட்ரிமோனியல் வந்திருந்தால் கூட இந்த திருமணம்ங்கிறது ஒரு சிலருக்கு பெரிய போராட்டமாகவே இருந்துகிட்ருக்கு. நாம் விரும்புகிற கணவன் அல்லது மனைவி அமைவதற்கு நிறைய ஸ்ட்ரகிள் போராட வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கும்போது யாருக்கெல்லாம் இந்த 2019 சீக்கிரமாக மேரேஜ் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இது மேரேஜ் என்பது லவ் மேரேஜாகவும் இருக்கலாம், பேரண்ட்ஸ் பார்த்தா அரேஞ்சு மேரேஜாக இருக்கலாம், எந்த மேரேஜாக இருந்தாலும் சீக்கிரம் யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற பொது பலனை நம்ம பார்க்குறோம். எந்தெந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் கைகூடும்? மேஷ லக்னத்தில் இந்த வருஷம் ஏன் நம்ம 2019 சொல்கிறோம்னா, இந்த வருஷம் பிறக்கிறதே ஜனவரி 1 சுவாதி நட்சத்திரத்தில் துலா ராசியிலேயே வருஷம் பிறக்குது. துலாம் என்றாலே ஜோடியாக்கில் 7 ராசின்னு அர்த்தம். அப்போ 7 என்றால் ஒரு ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், திருமணத்தை சொல்வது. ஆக யாருக்கெல்லாம் டிலே மேரேஜ் ஆர் டினே மேரேஜ் இருக்குதோ அவங்களுக்கெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான வருஷம் இந்த வருஷம். இருந்தால் கூட ஸ்பெஷலாக பார்க்கும்போது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7 இடமாக வர்றதுனால அந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் டிலே ஆச்சுன்னா சீக்கிரம் மேரேஜ் ஆயிரும். அடுத்தபடியாக ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் 7 இடத்துல கோச்சாரத்தில் குரு இருக்கிறது சீக்கிரமான விரும்பிய வாழ்க்கை அமையும். மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் 7 இடத்துல சனி கோச்சாரத்தில் இருக்கிறாரு, லவ் மேரேஜு அரேஞ்ச் மேரேஜு சீக்கிரம் நடக்கும். அடுத்தபடியாக சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சீக்கிரம் திருமண வாய்ப்பு. கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் மனதுக்கு பிடித்த ஒரு மன வாழ்க்கை அமைவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அடுத்தபடியாக மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மேரேஜ் சீக்கிரம் நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. கும்ப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்குமே சீக்கிரம் மேரேஜ் நடக்கும். மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7 விதியாக புதன் வர்றதுனால இதுவரைக்கும் தள்ளி போயிருந்தால் கூட அந்த திருமணம் சீக்கிரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் விட்டு போன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் நடக்காதான்னா கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக நடக்கும். அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சீக்கிரமாக வேலை செய்யும். அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நமக்கு இந்த வருஷம் முன்பினாக கண்டிப்பாக திருமணம் உண்டு. இந்த திருமணம் நடப்பதற்கே முக்கியமான ஒரு தெய்வம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
சுக்கிரன் சனி பகவான் இவங்க ரெண்டு பேர் தான் பிரதானமான ஒரு கிரகம். ஆக சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே நாம் ரங்கநாதர் ஸ்ரீரங்க ரங்கநாதரை வழிபடுறது, எல்லாத்துக்கும் மேலே சனி பகவானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியமாக நம்ம பண்ணோம்னா, ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை தடைகள் இருந்தால் கூட அத்தனை தடைகளுமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகி சீக்கிரமே இந்த 2019 எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அது விலகி இந்த வருஷம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குயிக்காக நடக்கிறதுக்கு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிரக அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.